ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே அன்போடு உங்களை வாழ்த்துகிறேன். இந்த கிரேஸ் டெலிவிஷன் நிகழ்ச்சி மூலமாக உங்கள் ஒவ்வொருவரையும் சந்திப்பதிலே கர்த்தருக்குள் அதிகம் மகிழ்ச்சி அடைகிறேன். கர்த்தர் எனக்கு கொடுத்த இந்த நல்ல வாய்ப்புக்காக என் ஆண்டவருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இன்றைக்கும் கர்த்தர் நம்மோடு கூட பேசுகிறவர், நம்மோடு கூட இடைபடுகிறவர், நம்மோடு கூட நம்முடைய வார்த்தை அனுப்பி நம்மை ஆற்றி தேற்றுகிறவர், நம்முடைய எல்லா சூழ்நிலைகளையும் அறிந்திருக்கிற நம்முடைய ஆண்டவர் இன்றைக்கு நிச்சயமாக நம்முடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய மாற்றத்தை கொடுத்து நம்மை ஆசீர்வதிக்கப் போகிறார். நான் இன்றைக்கு ஆண்டவரோடு கூட காத்திருந்த போது கர்த்தர் எனக்கு கொடுத்த ஒரு ஆச்சரியமான ஒரு வார்த்தையை நான் உங்களோடு பேசும்படி விரும்புகிறேன். இன்றைக்கு என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், பரிதபிக்கிற ஆண்டவர், பரிதபிக்கிற ஆசாரியர், பரிதபிக்கிற தேவன். நம்முடைய ஆண்டவர் நமக்காக பரிதபிக்கிற தேவன், அவர் நமக்காக பரிதபிக்கிறவர். வேதத்தில் நமக்காக பரிதபிக்கிற ஒரு நபர் உண்டானால் அவர் நம்முடைய ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து. அவர் நமக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். பரிதபிக்கிறவர் என்றால் நமக்காக கவலை கொள்கிறவர், நமக்காக எல்லாவற்றையும் செய்து முடிக்கும்படி, நமக்காக எல்லாவற்றையும் கல்வாரி சிலுவையில் நிறைவேற்றி முடிக்கும்படி நமக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். பரிதபித்தல் என்றால் சிலர் சொல்லுவாங்க, இரத்தம் கொதிக்கிறது அப்படின்னு சொல்லுவாங்க. அப்படின்னா என்ன அர்த்தம், அவங்களுக்காக நான் ஏதாவது செய்யணுமே, அவங்க இவ்வளோ கஷ்டப்படுறாங்களே, இவ்வளோ பாடுகளில் இருக்கிறார்களே, இவர்களை பிரச்சனையில் இருக்கிறார்களே என்று சொல்லி அவர்களுக்காக பரிதபிக்கிற அந்த உள்ளத்தை நாம் பார்க்கலாம். நாம் ஒன்று ராஜாக்களின் புத்தகத்தில் நாம் வாசிக்கும் போது சாலமோன் ராஜாவினிடத்தில் ஒரு வித்தியாசமான ரெண்டு நபர்கள் வருகிறார்கள். நீங்கள் அதை குறித்து ஒன்று ராஜாக்கள் மூன்றாம் அதிகாரத்தில் வாசிக்கலாம். ரெண்டு வேசிகள் வந்து சாலமோனிடத்தில் ஒரு காரியத்தை சொல்லுகிறார்கள். ஐயா, நாங்கள் ரெண்டு பேரும் ஒரு நாள் படுத்திருந்தோம், நான் ஒரு பிள்ளை பெற்றேன், மூன்று நாள் கழித்து அவளும் ஒரு பிள்ளை பெற்றாள். நாங்கள் இரண்டு பேரும் படுத்திருந்த போது அந்த மற்ற ஸ்திரீயினுடைய பிள்ளை மரித்து போய்விட்டது. அவள் எப்படியோ அந்த பிள்ளை செத்து போயிற்று. அந்த செத்துப்போன பிள்ளை எடுத்து என்னிடத்திலே கிடத்தி விட்டு உயிரோடு இருக்கிற என்னுடைய பிள்ளை எடுத்து அவள் தன்னோடு வைத்து கொண்டாள். காலையில் எழும்பி பார்க்கிறேன், எனக்கு பக்கத்தில் இருக்கிற பிள்ளை மரித்து போயிருக்கிறது. நான் பார்க்கிறேன், அது என்னுடைய பிள்ளை அல்ல, என்னுடைய பிள்ளை அல்ல. ஆகவே அவளிடத்தில் கேட்கிறேன், ஏன் பிள்ளை இல்லை இது என்று சொன்னபோது அவள் சொல்லுகிறார், இல்லை, உயிரோடு இருக்கிறது என்னுடைய பிள்ளை, மரித்து போனது உன்னுடைய பிள்ளை என்று என்னோடு வாக்குவாதம் பண்ணுகிறாள் என்று சொல்லி ரெண்டு பேரும் அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையை தூக்கி கொண்டு சாலமோன் ராஜாவினிடத்தில் வருகிறார்கள். சாலமோன் ராஜா, அவனுக்கு ஒன்று புரியவில்லை. உடனே அவன் சொல்லுகிறான், ஒரு கத்தி எடுத்துக்கொண்டு வாருங்கள், உயிரோடு இருக்கிற பிள்ளையை ரெண்டாக வெட்டி ஒரு பாதியை இவளுக்கும் ஒரு பாதியை அவளுக்கும் கொடுத்து விடுவோம், ஏனென்றால் ரெண்டு பேரும் அந்த பிள்ளைக்காக உரிமை கொண்டாடுகிறார்கள் என்று சொன்னபோது அந்த உயிரோடு இருக்கிற பிள்ளையினுடைய தாயினுடைய குடல் துடித்தது என்று ஒன்று ராஜாக்கள் 3:26 வாசிக்கிறோம். அவள் குடல் துடித்தது, யா என் பிள்ளை அவன் உயிரோடு இருக்கட்டும், ஒருவேளை என்னோடு கூட இல்லாவிட்டாலும் பரவாயில்லை, அவளோடு கூட அவன் உயிரோடு கூட இருக்கட்டும், ஏன் அந்த பிள்ளை மரிக்க வேண்டும். அந்த உண்மையானுடைய தாயினுடைய குடல் துடித்தது, அந்த உண்மையானுடைய தாயினுடைய இரத்தம் துடித்தது. அதே விதமாய் இன்றைக்கும் நம்முடைய ஆண்டவருடைய இரத்தம் நமக்காக துடிக்கிறது. அதுதான் நமக்காக பரிதபிக்கிற கர்த்தர். பிரியமான தேவ பிள்ளைகளே, இந்த அருமையான நேரத்தில் உட்கார்ந்து நீங்கள் கேட்டுக்கொண்டிருந்திருக்கலாம், ஐயோ எனக்காக பரிதபிக்க ஒருவரும் இல்லையே, என்னை உயர்த்த, என்னை ஆசீர்வதிக்க, என்னை மேன்மைப்படுத்த, எனக்காக பரிந்து பேச ஒருவரும் இல்லையே, எனக்காக பரிதபிக்க ஒருவரும் இல்லை என்று வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கலாம். உங்களுக்காக பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. நம் எல்லாருக்காகவும் பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் உண்டு. அவர்தான் இயேசு கிறிஸ்து. அவர் நம் நடுவிலே வருவாரானால், அவர் நம்முடைய உள்ளத்தில் வருவாரானால், அவர் நம்முடைய குடும்பத்தில் இன்றைக்கு வருவாரானால், அவர் நமக்காக பரிதபிக்கிறார் என்பதை நம்முடைய உள்ளம் அறிந்து கொள்ளும். அவர் நமக்காக பரிதபிக்கிறார் என்பதை நம்முடைய உள்ளம் ஏற்றுக்கொள்ளும். அவர் நமக்காக பரிதபிக்கிறார் என்பதை நாம் உணர்ந்து கொள்வோம். போகட்டும் பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, கர்த்தர் எதற்காக பரிதபிக்கிறார், நமக்காக பரிதபிக்கிற தேவன் எதற்காக பரிதபிக்கிறார், வேதத்தில் ஒரு சில காரியங்களை குறித்து நான் உங்களோடு
சொல்லும்படி விரும்புகிறேன். எபிரேயரின் புத்தகம் 4:15 சொல்லுகிறது, நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் எல்லா விதத்திலும் நம்மை போல சோதிக்கப்பட்டும் பாவமில்லாதவராக இருக்கிற பிரதான ஆசாரியரே நமக்கு இருக்கிறார். அதனால் நம் இரக்கத்தை பெறவும் ஏற்ற சமயத்தில் சகாயம் செய்யும் கிருபையை அடையவும் தைரியமாய் கிருபாசன தண்டையிலே சேர கடவோம். இன்னைக்கு நமக்காக ஆண்டவர் எதற்காக பரிதபிக்கிறார் என்றால், நம்முடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். இங்கு எழுதும்போது சொல்லுகிறார், நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்க கூடாத பிரதான ஆசாரியர் நமக்கு இராமல் அப்படின்னா என்ன அர்த்தம்? நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர். என கருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கிற நீங்கள் ஒருவேளை பலவீனத்தோடு சுகவீனத்தோடு நீங்கள் உட்கார்ந்து இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருக்கலாம். கர்த்தர் உங்களை பார்த்து சொல்லுகிறார், ஆண்டவருடைய வார்த்தை உங்களை தேடி வருகிறது, உன்னுடைய பலவீனங்களை குறித்து நான் பரிதபிக்கிற கர்த்தர், உன் பலவீனங்களை குறித்து நான் இன்றைக்கும் பரிதபிக்கிறேன், இன்றைக்கும் பரிதபிக்கிறேன். பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 5 வாசிக்கும் போது ஒரு பெதஸ்தா குளம் ஒன்று உண்டு. அந்த பெதஸ்தா குளத்தில் 38 ஒரு மனிதன் பலவீனத்தோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். குளம் எப்பொழுதாவது கலக்கப்படுமா என்று ஒரு எதிர்பார்ப்போடு கூட காத்து கொண்டிருக்கிறான். குளம் அடிக்கடி கலங்குகிறது, ஆனால் குளத்தில் போய் இறங்குவதற்கு அவனுக்கு பலன் இல்லை. குளத்தில் கொண்டு போய் அவனை இறக்குவதற்கு உதவி செய்வதற்கு ஒருவரும் இல்லை. குளம் கலக்கப்படும் போது யாராவது முந்தி அவனுக்கு முந்தி இறங்கி விடுகிறார்கள். ஆகவே 38 அவன் பலவீனத்தோடு அந்த பெதஸ்தா குளத்தில் உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். அவனுக்காக பரிதபிக்க ஒருவரும் இல்லை, அவனுக்காக உதவி செய்ய ஒருவரும் இல்லை, அவனுக்காக கவலை கொள்ள ஒருவரும் இல்லை, அவனுடைய வாழ்க்கையில் ஒரு மேம்பாட்டை ஒரு உயர்வை கொடுப்பதற்கு ஒருவரும் இல்லை. அவன் பரிதாபத்தோடு அங்கு உட்கார்ந்து கொண்டிருக்கிறான். என் அருமை ஆண்டவர் இயேசு அவனை தேடி வந்தார். அவனை தேடி வந்து 38 பலவீனத்தோடு படுத்திருந்த அந்த மனிதனை பார்த்து, நீ சுகமாக விரும்புகிறாயா என்று ஆண்டவர் அவனை பார்த்து கேட்டு அவனை சுகப்படுத்தி அவனுடைய வியாதியின் படுக்கையை மாற்றின கர்த்தர் இன்றைக்கு உங்களுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறார். ஒருவேளை அவனுடைய குடும்பம் அவனுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கவில்லை, அவனுடைய உறவினர் பரிதபிக்கவில்லை, அவனோடு உட்கார்ந்து கொண்டிருந்தவர்கள் பரிதபிக்கவில்லை. ஐயோ, இத்தனை வருஷமா உட்கார்ந்திருக்கிறானே என்று யாரும் அவனுக்காக பரிதபிக்கவில்லை. என் ஆண்டவர் அவனுக்காக பரிதபிக்கிற கர்த்தராய், அவனுடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஆண்டவராய் இறங்கி வந்தார். மத்திய சுவிசேஷம் 8 கப்பர்நகுமிலே ஒரு 100 ஆண்டவரிடத்தில் ஓடி வந்து சொல்லுகிறான், ஆண்டவரே, என் வேலைக்காரன் திமிர்வாதமாய் அவன் மிகுந்த வேதனைப்படுகிறான். உடனே ஆண்டவர் அவனை பார்த்து சொல்லுகிறார், நான் வந்து அவனை சுஸ்தமாக்குவேன், நான் வந்து அவனை சுகப்படுத்துவேன், நான் வந்து அவன் பலவீனங்களை மாற்றுவேன். எனக்கு அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, பலவீனத்தின் படுக்கையை படுத்துக்கொண்டு, ஐயோ, யார் எனக்கு உதவி செய்ய முடியும், என் பலவீனத்தை யார் புரிந்து கொள்ள முடியும், என் பலவீனத்தை யார் ஸ்தோத்திரம் விடுதலையாக்க முடியும் என்று கண்ணீரோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிறீர்களோ, உங்கள் பலவீனத்தை அறிந்திருக்கிற கர்த்தர், உங்கள் பலவீனத்தை மாற்றுகிற என் ஆண்டவர், உன் பலவீனத்திலிருந்து விடுதலை கொடுக்கிற கர்த்தர், இன்றைக்கும் ஜீவிக்கிறவராய் பரிதபிக்கிற கர்த்தராய் உன் நடுவில் வந்து கொண்டிருக்கிறார். லூக்கா 13:11-18 பெரும்பாடுகளோடு ஒரு ஸ்திரீ வேதனையோடு தேவ சமூகத்திலே வந்து அவள் நிற்கிறாள். அவளுக்காக என் ஆண்டவர் பரிதபித்து அவளுடைய பலவீனங்களை மாற்றி அவளை விடுதலையோடு கூட அனுப்புகிறார். இன்றைக்கும் அது எத்தனை வருஷம் பலவீனமாயிருந்தாலும், எத்தனை வருஷம் பாடுகளாக இருந்தாலும், உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு ஆண்டவர் உங்கள் நடுவில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்கள் அறையில் உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்கள் வீட்டிலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்கள் உள்ளத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார், உங்கள் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற கர்த்தர். 2 Corinthians 12 அப்போஸ்தலனாகிய பவுல் போய் ஆண்டவரிடத்தில் கேட்கிறான், ஆண்டவரே, என்னோட என் வாழ்க்கையில் ஒரு முள் கொடுக்கப்படுகிறதப்பா, அந்த முள் அடிக்கடி என்னை குட்டி கொண்டே இருக்கிறது, அது என்னை பலவீனப்படுத்தி கொண்டே இருக்கிறது, அது என்னை வேதனைப்படுத்தி கொண்டே இருக்கிறது. கர்த்தர் அவனை பார்த்து மனதுருக்கத்தோடு சொல்லுகிறார், என் கிருபை உனக்கு போதும், என் உன் பலவீனத்திலே என் பலன் பூரணமாய் விளங்கும் என்று அவன் அன்போடு ஆற்றி தேற்றுகிற கர்த்தர் உங்கள் எல்லாருடைய பலவீனங்களை குறித்து அவர் பரிதபிக்கிறார். உன் பலவீனம் அவருக்கு தெரியும், உன் போராட்டம் அவருக்கு தெரியும், ஒரு பிரச்சனையை கர்த்தர் அறிந்திருக்கிறார். உன் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் நீ நேர தேவ சமூகத்திலே வந்து, ஆண்டவரே, என் பலவீனங்களை குறித்து அறிந்திருக்கிற கர்த்தரே, என் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறவரே, இப்பொழுது தேவ மகிமை என் வாழ்க்கையில இறங்கி வரட்டும், எனக்கு ஒரு சுகம் உண்டாகட்டும், எனக்கு ஒரு விடுதலை உண்டாகட்டும், ஆண்டவரே, உம்முடைய கிருபையினால் என்னை நிரப்பும் என்று சொல்வாயானால்,
ஆண்டவருடைய மனதுருக்கமுடைய வார்த்தை உனக்குள்ளே இறங்கி வந்து உன் பலவீனங்களை மாற்றி உன் பலவீனத்திலே ஆண்டவருடைய கிருபை ஆண்டவருடைய பலன் அதிகமாய் விளங்குவதை இந்த நாள் முதல் தேவ பலன் உன்னை பலப்படுத்துவதை நீங்கள் பார்க்க முடியும். நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிற ஒரு பிரதான ஆசாரியர் நமக்காக இருக்கிறார் என்பதை நீங்கள் மறந்து போவாதீர்கள். இரண்டாவது ஒரு அருமையான சம்பவத்தை வாசிக்கிறோம். மத்தேயு சுவிசேஷம் 15 ஆண்டவரை தேடி பல மனிதர்கள் வந்து சுகத்தை தேடி ஆண்டவரிடத்திலே ஓடி வருகிறார்கள். ஆண்டவரிடத்திலே வந்து சுகத்திற்காக விடுதலைக்காக அவர்கள் வருகிறார்கள். அப்பொழுது 30 சொல்லுகிறது, அப்பொழுது சப்பானிகள் குருடர் ஊமையர் ஊனர் முதலிய அநேகரை திரளான ஜனங்கள் கூட்டிக் கொண்டு இயேசுவினிடத்தில் வந்து அவர்களை அவர் பாதத்தில் வைத்தார்கள். அவர்களை அவர் சொஸ்தப்படுத்தினார். ஊமையர் பேசுகிறதையும் ஊனர் சொஸ்தமடைகிறதையும் சப்பானிகள் நடக்கிறதையும் குருடர் பார்க்கிறதையும் ஜனங்கள் கண்டு ஆச்சரியப்பட்டு இஸ்ரவேலின் தேவனை மகிமைப்படுத்தினார்கள். பின்பு இயேசு தம்முடைய சீஷர்களை அழைத்து, ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், இவர்கள் என்னிடத்தில் 3 தங்கியிருந்து சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்கள், இவர்களை பட்டினியாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, வழியில் சோர்ந்து போவார்களே என்றார். இரண்டாவது ஆண்டவர் ஜனங்களுக்காக பரிதபிக்கிறார். எதற்காக பரிதபிக்கிறார்? அவர்கள் பட்டினியாய் போகிறார்களே, அவர்களை வெறுமையாய் நான் அனுப்பிவிடுகிறேனே என்று ஆண்டவர் பரிதாபப்படுகிறார். உன் வெறுமையை பார்க்கிற கர்த்தர், உன் சிறுமையை பார்க்கிற கர்த்தர், உன் பசியை அறிந்திருக்கிற என் ஆண்டவர். வேதத்தில் வாசிக்கிற சிங்க குட்டிகள் தாழ்ச்சியடைந்து பட்டினியாயிருக்கும் கர்த்தரை தேடுகிறவர்களுக்கோ ஒரு நன்மை குறைபடாது என்று வேதத்திலே வாசிக்கிறோம். பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் இல்லாமைகளை குறித்து ஆண்டவர் இன்றைக்கும் பரிதபிக்கிற கர்த்தர், இன்றைக்கும் பரிதபிக்கிற கர்த்தர். அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் வந்து அவர்கள் வெறுமையாய் போகிறார்களே, என்னிடத்தில் வந்து அவர்கள் சாப்பிட ஒன்றுமில்லாதிருக்கிறார்களே. தேவன் அவர்களை குறித்து பரிதபிக்கிறார். சீஷர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் வெறுமையாய் அனுப்பிவிட எனக்கு மனதில்லை, மனதில்லை. பிரியமான கர்த்தருடைய பிள்ளைகளே, இன்றைக்கு நீங்கள் மனிதனிடத்தில் ஒரு உதவி தேடி போவீர்களானால் நிச்சயமாய் நாம் வெறுமையாய் மனிதன் அனுப்பிவிடக்கூடும். ஆனால் தேவாதி தேவன் வானத்தையும் பூமியையும் சிருஷ்டித்தவர், அண்ட சராசரங்களை உருவாக்கினவர், அவரிடத்தில் ஓடி வருகிற மனிதனை என்னிடத்தில் வருகிறவன் நான் புறம்பே தள்ளுவதில்லை என்று ஆச்சரியத்தோடு சொல்லுகிற கர்த்தர், நீங்கள் அவரிடத்தில் ஓடி வரும்போது அவர் வெறுமையாய் அனுப்பிவிடவே மாட்டார். கோலும் கையுமாய் யோர்தானை கடந்து போன ஒரு மனிதனை 2 திரும்பி வர பண்ணின அதே கர்த்தர், அதே பரிதபிக்கிற கர்த்தர் இன்றைக்கு உங்கள் இல்லாமையை பார்த்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில நீங்கள் பல வருஷங்களாய் நீங்கள் தேடிக்கொண்டிருக்கிற ஆசீர்வாதம் இல்லையே, இந்த உயர்வு இல்லையே என்று பரிதபிக்கிற கர்த்தர் உங்களை பார்த்து பரிதபித்து கொண்டிருக்கிறார், பரிதபித்து கொண்டிருக்கிறார். பாருங்கள், சீஷர்களிடத்தில் சொல்லிவிட்டு அப்படியே விட்டுவிடவில்லை. சீஷர்கள் 7 சில சிறுமீன்களையும் கர்த்தரிடத்தில் கொண்டு வந்து கொடுத்த போது அதை அவர்கள் ஆண்டவர் ஆசீர்வதித்து அவர்கள் உட்கார்ந்து திருப்தியாய் மனதார சாப்பிட்டு போகிற வரைக்கும், அந்த ஜனங்கள் தன்னிடத்திலிருந்து அவர்கள் கலைந்து போகிற வரைக்கும் அவர் கூடவே இருந்து அவர்களை ஆசீர்வதித்து அவர் பின்பு அவர்களை அனுப்பிவிட்டு அவர் கடந்து போகிறார் என்று வேதத்தில் வாசிக்கிறோம். உங்கள் வெறுமையை குறித்து பரிதபிக்கிற ஆண்டவர், உங்கள் இல்லாமையை குறித்து பரிதபிக்கிற கர்த்தர், இத்தனை வருஷம் ஆகியும் ஆண்டவரே எங்களுக்கு ஒரு உயர்வு இல்லையே என்று வேதனையோடு உட்கார்ந்து கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உனக்காக பரிதபிக்கிற கர்த்தர் இன்றைக்கு ஒரு அற்புதத்தை செய்ய போகிறார். இந்த நாட்களில் ஒரு பெரிய அதிசயமான காரியம் உன் வாழ்க்கையில நடக்கப் போகிறது. ஆண்டவரிடத்தில் வருகிற ஒரு ஜனங்களையும் ஆண்டவர் சும்மா அனுப்பிவிடவே மாட்டார். ஆண்டவர் சொன்னார், வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களை, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன், இளைப்பாறுதல் தருவேன். எத்தனை ஆச்சரியமான ஆண்டவர், எத்தனை அருமையான தேவன். அவர் வெறுமையாய் நம்மை அனுப்பிவிட அவருக்கு மனதில்லை. வேதத்திலே வாசிக்கிறோம், ஜனங்களுக்காக பரிதபிக்கிறேன், உன் வெறுமையை பார்த்து உன்னை ஆசீர்வதிப்பதற்காக கர்த்தர் பரிதபித்து உன்னை ஆசீர்வதிக்கும்படி இறங்கி வருகிறார், இறங்கி வருகிறார். உன் தரித்திரத்தை மாற்றும்படி ஐஸ்வர்ய சம்பனராய் என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து உனக்காக எனக்காக அவர் தரித்திரரானார் என்று வேதத்திலே நாம் வாசிக்கிறோம் அல்லவா. இன்றைக்கும் உன் வெறுமை நீங்க போகிறது, உன் இல்லாமை நீங்க போகிறது, உங்கள் குடும்பத்தில் ஒரு பெரிய ஆசீர்வாதம் இறங்கி வரப்போகிறது. எப்பொழுது நீங்கள் கர்த்தரை தேடுங்கள், கர்த்தரை தேடுங்கள், அவருடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுங்கள், அவருடைய பாதபடியிலிருந்து அவருடைய வார்த்தையை கேளுங்கள், அவருடைய வார்த்தையை தியானிங்கள்.
உங்கள் இல்லாமையை கர்த்தர் மாற்றுவார், பரிதபிக்கிற கர்த்தர். மூன்றாவது, அவர்களை பார்த்து சொல்லுகிறார், அவர்கள் வழியில் சோர்ந்து போவார்களே, வழியில் சோர்ந்து போவார்களே. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து அவர் பரிதபிக்கிறார். அவர்களை சும்மா அனுப்பிட்டேனா வழியில் அவர்கள் சோர்ந்து போய்விடுவார்களே. அவர்கள் எதிர்காலத்தை குறித்து ஆண்டவர் பரிதபிக்கிறார். இன்றைக்கும் என் வார்த்தைகளை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளே, உன் எதிர்காலத்தை குறித்து கர்த்தர் அக்கறை உள்ளவராயிருக்கிறார். சங்கீதக்காரனாகிய தாவீது சொல்லுகிறார், 31:15 ஆண்டவரே என் காலங்கள் உமது கரத்தில் அல்லவோ இருக்கிறது, கரத்தில் அல்லவோ இருக்கிறது. உன் காலங்களை தம்முடைய கரங்களிலே வைத்திருக்கிறார். ஏற்ற காலத்திலே அவர் உன்னை உயர்த்துகிற கர்த்தர். அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே நீ அடங்கிரு, அடங்கிரு. அவர் உன்னை உயர்த்துகிற ஆண்டவர். எதிர்காலத்தை குறித்து அக்கறை உள்ளவராயிருக்கிறார். எதிர்காலத்தை குறித்து பரிதபிக்கிறார், பரிதபிக்கிறார். யோசித்து பாருங்க, அட்லீஸ்ட் 3 தேவ சமூகத்தில் வந்து ஆண்டவருடைய வார்த்தை கேட்ட அந்த மனிதர்களுக்காகவே கர்த்தர் பரிதபிக்கிறது உண்மையானால், இத்தனை வருஷங்கள் ஆண்டவரை பின்பற்றி, ஆண்டவரை தேடி, ஆண்டவருடைய சமூகத்தில் காத்திருந்து இத்தனை வருஷங்கள் தேவனை தேடிக்கொண்டிருக்கிற உங்களுக்காக கர்த்தர் பரிதபியாமல் இருப்பாரோ, பரிதபியாமல் இருப்பாரோ? நீங்களே யோசித்து கொண்டிருக்கிறீர்கள், இதெல்லாம் கர்த்தரால் முடியாது, இந்த காரியத்தெல்லாம் கர்த்தர் செய்ய முடியாது என்று ஆண்டவரை நீங்கள் துக்கப்படுத்தாதீர்கள். உங்கள் பிள்ளைகளுடைய எதிர்காலங்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உங்கள் வேலை கர்த்தருடைய கையில் இருக்கிறது. உங்கள் ஆயுசு நாட்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறது. அதற்காக கர்த்தர் பரிதபிக்கிறார், பரிதபிக்கிறார். நீங்களே காலத்துக்கு முந்திக் கொள்ள வேண்டாம். நீங்களே சுய முயற்சி எடுத்து, நீங்களே சுய காரியத்தில் ஈடுபட்டு தேவ சித்தத்தை விட்டு ஓடிவிட வேண்டாம். நீங்கள் பலத்த கரத்துக்குள்ளே அடங்கிருங்கள். உங்கள் எதிர்காலங்கள் கர்த்தருக்கு தெரியும். உங்கள் எதிர்காலங்களை குறித்து கர்த்தர் அறிந்திருக்கிறார். நீங்கள் நினைக்கலாம், ஐயோ எதிர்காலம் யார் கையில் இருக்கிறது, ஐயோ எதிர்காலம் எப்படி இருக்குமோ. உங்கள் எதிர்காலம் ஆசீர்வாதமாக இருக்கும். ஆண்டவருடைய கரத்தில் உங்கள் எதிர்காலங்களை ஒப்பு கொடுங்க. அவர் எல்லாவற்றையும் அதினதின் காலத்தில் நேர்த்தியாய் செய்கிற கர்த்தர். அவர் பரிதபிக்கிறார், வழியிலே அவர்கள் சோர்ந்து போவார்களே. உன் எதிர்காலத்தை குறித்து பரிதபிக்கிற கர்த்தர். இத்தனை வருஷமாய் என்னை பின்பற்றுகிறானே, இவனை நான் ஆசீர்வதிக்காமல் எப்படி இருப்பேன்? இத்தனை வருஷம் எனக்கு ஊழியம் செய்கிறானே, இவனை உயர்த்தாமல் நான் எப்படி இருப்பேன் என்று உங்களை குறித்து கர்த்தர் பரிதபிக்கிறார். எதிர்காலத்தை குறித்து பரிதபிக்கிறார், பரிதபிக்கிற கர்த்தர். காலங்களை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். உங்கள் எதிர்காலங்களை கர்த்தருடைய கையில் ஒப்பு கொடுத்து விடுங்கள். எதிர்காலம் எப்படி இருக்குமோ என்று கேள்விக்குறியோடு வேதனையோடு உட்கார்ந்து கொண்டு இந்த நிகழ்ச்சியை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, உங்கள் எதிர்காலங்கள் ஆசீர்வாதமாய் அமையும். உங்கள் எதிர்காலம் நன்மையாய் அமையும். உங்கள் எதிர்காலம் மேன்மையாய் இருக்கும். கர்த்தருடைய வார்த்தையின்படியே இந்த வார்த்தைக்கு நீங்கள் கீழ்ப்படுங்கள். உங்கள் எதிர்காலத்தை குறித்து பரிதபிக்கிற கர்த்தர். கடைசியாக யோனா தீர்க்க தரிசன புத்தகத்தில் ஒரு அருமையான சம்பவத்தை நாம் வாசிக்கிறோம். யோனா தீர்க்க தரிசன புத்தகம் 4:10-11 வாசிக்கும் போது, அதற்கு கர்த்தர், நீ பிரயாசப்படாததும் நீ வளர்க்காததும் ஒரு ராத்திரியிலே முளைத்ததும் ஒரு ராத்திரியிலே அழிந்து போனதுமான ஆமனுக்குக்காக பரிதபிக்கிறாயே, வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் அறியாத 120,000 பேருக்கு அதிகமான மனுஷரும் அநேக மிருக ஜீவன்களும் இருக்கிற மகா நகரமாகிய நினிவேக்காக நான் பரிதபியாமல் இருப்பேனோ என்று கர்த்தர் கேட்கிறார். 4, அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். அழிந்து போகிற ஆத்துமாக்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் இன்னும் யாராகிலும் இயேசுவை ஏற்றுக்கொள்ளவில்லையோ, அழிந்து கொண்டிருக்கிறார்களோ, நரகத்தை நோக்கி ஓடிக்கொண்டிருக்கிறார்களோ, நீங்கள் யோசிக்கலாம், இல்லை ஆண்டவரே அவர்கள் இனி ரட்சிக்கவே படமாட்டாங்க என்று யோசித்துக் கொண்டிருக்கிறீர்களோ, இல்லை அவர்கள் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று கர்த்தர் உங்களை காட்டிலும் அதிகமாய் பரிதபிக்கிறார். உங்களை காட்டிலும் அதிகமாய் பரிதபிக்கிறார். அப்போஸ்தலர் 17:27 வேதம் சொல்லுகிறது, கர்த்தராகிய தம்மை அவர்கள் தடவியாகிலும் கண்டுபிடிக்கணும் என்று கர்த்தர் ஆவலோடு காத்து கொண்டிருக்கிறார். ஆண்டவர் பரிதபிக்கிறார். யோனா தீர்க்கதரிசி போய் அந்த நினிவே பட்டணத்திற்கு விரோதமாய் தீர்க்க தரிசனம் உரைக்கிறான். தீர்க்க தரிசனம் உரைத்து அவன் சொல்லுகிறான், ஆண்டவரே இந்த பட்டணம் அழிக்கப்பட வேண்டும், அந்த பட்டணம் எப்போ அழியும் என்று காத்து கொண்டிருக்கிறான். ஆனால் என் ஆண்டவர் மனதுருக்கமுடைய ஆண்டவர், பரிதபிக்கிற ஆண்டவர். அந்த ஜனங்கள் ரட்சிக்கப்பட வேண்டும், அந்த ஜனங்கள் மறுபடியும் கர்த்தராண்டை ஓடி வர வேண்டும் என்று அந்த ஜனங்களுக்காக பரிதபிக்கிற ஆண்டவர். வலதுகைக்கும் இடதுகைக்கும் வித்தியாசம் தெரியாத நம்முடைய தேசத்தின் ஜனங்களுக்காக கர்த்தர் பரிதபிக்கிறார், கர்த்தர் பரிதபிக்கிறார். 1 Timothy 2:4 சொல்லுகிறது, எல்லா மனுஷரும் ரட்சிக்கப்படவும் சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று கர்த்தர் பரிதபிக்கிற ஆண்டவர்.
ரெண்டு பேதர் 3:9 சொல்லுகிறது, ஒருவரும் கெட்டு போவது அவருக்கு சித்தமில்லை, சித்தமில்லை. எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும். நம்முடைய தேசத்தில் இருக்கிற எல்லா மனிதர்களும் கர்த்தரை அறிய வேண்டும். அதற்காக கர்த்தர் பரிதபிக்கிறார். அதற்காக அல்லவா தம்முடைய சொந்த இரத்தத்தை ஊற்றி கொடுத்தார். மனுக்குலத்தின் ரட்சிப்புக்காக அல்லவா தம்முடைய சொந்த சரீரத்தை ஒப்புக் கொடுத்தார். அப்படியானால் தன்னுடைய சொந்த சரீரத்தை, சொந்த இரத்தத்தை கொடுத்து ஜனங்களை மீட்டு கொண்ட ஆண்டவர் எல்லா மனுஷனும் ரட்சிக்கப்பட வேண்டும் என்று ஜனங்கள் மேலே அழிந்து போகிற ஜனங்களுக்காக பரிதபித்து கொண்டிருக்கிறார், பரிதபித்து கொண்டிருக்கிறார். ஒருவேளை எங்கள் குடும்பத்திலே யாராகிலும் ரட்சிக்கப்படவில்லையோ, ரட்சிப்புக்கு நேராய் நடத்துங்கள், ஆண்டவருடைய அன்புக்கு நேராய் நடத்துங்கள், ஆண்டவருடைய அன்பை பற்றி கொள்ளும்படி நடத்துங்கள். அவர்களுக்காக இயேசு பரிதபிக்கிறார் என்று சொல்லுங்கள். பரிதபிக்கிற தேவன் இன்றைக்கு உங்கள் வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆசீர்வாதத்தை கொடுத்து உங்களை உயர்த்துவார். நமக்காக பரிதபிக்கிற கர்த்தர் நம்முடைய பலவீனங்களை குறித்து பரிதபிக்கிறார், நம்முடைய வெறுமையை குறித்து பரிதபிக்கிறார், ஸ்தோத்திரம், நம்முடைய எதிர்காலத்தை குறித்து பரிதபிக்கிறார், நம்முடைய ஜனங்களுடைய ரட்சிப்புக்காக பரிதபிக்கிறார். இயேசுதாமே உங்கள் வாழ்க்கையில் இன்றைக்கு ஒரு அற்புதங்களை செய்யும்படி நான் உங்களுக்காக ஜெபிக்கப் போகிறேன். எங்கள் நல்ல பிதாவே, இந்த வார்த்தை கேட்டுக்கொண்டிருந்த ஒவ்வொரு ஜனங்களுக்காக நான் ஜெபிக்கிறப்பா. இயேசுவின் நாமத்தில் இந்த பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கட்டும். ஆண்டவரே, பரிதபிக்கிற எங்கள் நல்ல ஆண்டவரே, இந்த ஜனங்களுக்காக நீர் பரிதபிக்கிறீர், இந்த ஜனங்களுக்காக நீர் கவலை கொள்கிறீர் என்பதை இந்த ஜனங்கள் அறிந்து கொள்ளட்டப்பா. ரட்சிக்கப்படாதவங்க ரட்சிக்கப்படட்டும், கர்த்தரை அறியட்டும், கர்த்தரே தேவன் என்பதை அறியட்டும். ஆண்டவரே, மை தடவையாகிலும் அவர்கள் அறிந்து கொள்ளட்டப்பா. ரட்சிப்பு ஆண்டவரே ஒருவருக்கும் தூரமானவர் அல்ல என்பதை நாங்கள் வேதத்தில் வாசிக்கிறோமே. ஒவ்வொருவரும் வாழ்க்கையிலும் கர்த்தர் இறங்கி வந்து அற்புதங்களை செய்யும்படி நாங்கள் ஜெபிக்கிறோம். யாரெல்லாம் வியாதியோடு படுத்திருக்கிறாங்களோ அவங்க வாழ்க்கையில் வியாதி மாறட்டப்பா. இப்பொழுது ஒரு அற்புதம் நடக்கட்டும் ஐயா. எதிர்காலம் கேள்விக்குறியோடு யாரெல்லாம் உட்கார்ந்து கொண்டிருக்கிறாங்களோ, ஒரு எதிர்காலம் உண்டு என்கிற ஒரு நம்பிக்கை வரட்டும். ஒரு ஆண்டவரே ஒரு நம்பிக்கை ஆண்டவரே இந்த பிள்ளைகளுடைய உள்ளத்தில் வரட்டப்பா. இவர்கள் வாழ்க்கை துளிர்கட்டும், துளிர்கட்டப்பா. நீரை ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறோம். கிருபை நிறைந்த நான்களுடைய அன்பின் கரத்தில் ஒப்புக் கொடுக்கிறோம். நீரை பொறுப்படுத்திக் கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். காட் பிளஸ் யூ, காட் பிளஸ் யூ. ஆமேன்.